அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் திருவண்ணாமலை கோயிலின் சிறப்புகள் பற்றியும் திருவண்ணாமலை கோயிலின் வரலாறு பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது திருவண்ணாமலை கோயிலின் சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். திருவண்ணாமலையார் கோயில் என்றும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் என்றும் அறியப்படும் தலம் சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களின் அக்னி தலமாகுங்க. இது தேவார பாடல் பெற்ற தலங்களில் நடுநாட்டு தலங்களில் ஒன்றாகுங்க. திருவாசக திருத்தலங்களில் ஒன்று என்ற பெருமையினையும் கொண்ட தலமாகுங்க. இத்தலத்தின் மூலவர் அருணாச்சலேஸ்வரர் என்றும் அம்பிகை உண்ணாமுலையாள் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. திருவண்ணாமலை தலம் நடுநாட்டு தலங்களில் முதன்மையானதுங்க. பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலங்க. நால்வராலும் பாடப்பட்ட தலம். எங்கிருந்து நினைத்தாலும் முக்தி கொடுக்கும் தலம் இதுதாங்க. இத்தலத்தில்தான் திருப்புகள் கந்தர் அனுபூதி, திருவெம்பாவை, திருவம்மானை, அருணாச்சல அஷ்டகம் போன்ற புனித நூல்கள் பிறந்தனங்க. மூர்த்தி, தலம், தீர்த்தம் என மூவகை சிறப்புகள் கொண்ட தலம் இதுதாங்க. பிரம்மன் திருமாலின் ஆணவம் அழிந்த தலம் இதுதாங்க. அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலமும் இதுதாங்க. கார்த்திகை தீபத்தின் மூலத்தலங்க. ஆதார தலங்களில் இது மணிப்பூரக தலங்க. இத்தல மலையுச்சியில் ஏற்படும் மகாதீபத்தால் இது உலக புகழ்பெற்ற தலமாகவும் விளங்குதுங்க. நகரின் மையத்தில் மலையடிவாரத்தில் அண்ணாமலையார் ஆலயம் 24 ஏக்கர் நிலப்பரப்பில் பறந்து விரிந்துள்ளதுங்க. ஆலயத்தில் 9 கோபுரங்கள் இருக்குதுங்க. கோபுரங்கள் மலிந்த ஆலயம் இதுங்க. இவ்வாலயத்தின் உள்ளே 6 பிரகாரங்கள் உள்ளனங்க. 142 சந்நிதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 கால் மண்டபம், அதனடியில் பாதாள லிங்கம், 43 செப்புச்சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த ஆலயங்க இது. ஆலயத்தின் உள்ளேயே சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என்ற 2 பெரிய குளங்கள் இருக்குதுங்க. கொடிக்கம்பம் அருகே செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சி தராருங்க. பஞ்சலிங்கங்களும் 4 முகங்கள் கொண்ட பிரம்மலிங்கமும் இருக்குதுங்க. காலபைரவர் சந்நிதியும் இருக்குதுங்க. அடுத்து திருவண்ணாமலை வரலாறு பற்றி பார்க்கலாம். திருவண்ணாமலை மிகவும் பழமை வாய்ந்த புண்ணிய திருத்தலமாகுங்க. இங்கு உள்ள கோயிலில் அருணாச்சலேஸ்வரர் அக்னி வடிவத்தில் காட்சியளிக்கிறாருங்க. மேலும் இக்கோயில் சிவன் பார்வதிக்காக இந்தியாவில் கட்டப்பட்ட மிகப்பெரிய கோயில் என்று வரலாறு கூறுதுங்க. மற்றும் ஒரு சிவன் பக்தரான பல்லாலா இக்கோயிலுக்காக பல கட்டிடங்களை கட்டி கொடுத்துருக்காருங்க. இவர் செய்த உதவியை சிவனடியார் பாராட்டும் விதத்தில் பல்லாலா இறைவனடி சேர்ந்த பின்பு சிவபெருமானே வந்து இம்மன்னருக்கு வாரிசு இல்லை என்றதால் அவரே இறுதி சடங்குகள் செய்தார் என வரலாறு கூறுதுங்க. சிவனடியார் இங்கு அக்னி வடிவத்தில் உருவான மற்றொரு வரலாறு சுவாரஸ்யமான புராணங்க. மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளைப் போல உண்டு உறங்கி குடும்ப வாழ்வில் ஈடுபட்டு தங்களை தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்லங்க. மனித வாழ்வின் உண்மையான பக்குவத்திற்கு கோயில்கள் மிகவும் அவசியமான ஒன்றுதாங்க. இறை வழிபாடு இல்லாவிடில் நமது அன்றாட தேவைகளை நாம் வாழும் பூமி நமக்கு வழங்காதுங்க. ஆக அந்த அளவுக்கு மனித வாழ்வு கோயில்களை சார்ந்து இருக்குதுங்க. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற ஒரு சொல்லும் இருக்குதுங்க. இதன் மூலமே கோயிலின் அவசியத்தை நம்ம உணர முடியுங்க. நமது பாரத தேசத்தில் பல கோயில்கள் இருக்குதுங்க. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் அமைஞ்சுள்ள கோயில்களில் எண்ணிக்கையை சொல்லவே வேண்டாங்க. அப்படி அமையப்பெற்ற கோயில்களில் சுமார் 1100 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்ற பெருமையை பெற்றது தான் திருவண்ணாமலை அண்ணாமலை கோயிலுங்க. காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்குங்க. ஆனால் நினைத்தாலே முக்தி தரும் தலம் திருவண்ணாமலை தாங்க. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் குறிப்பிடப்படுதுங்க. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 233வது தேவார தலமாகுங்க. அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது அருணை சக்தி பீடமாகுங்க. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயந்தாங்க. இதே போல விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்குதுங்க. இத்தலத்தில் கிளி கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் உள்ள அல்லல் போக்கு விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாகுங்க. இத்தல இறைவன் அருணாச்சலேஸ்வரராகவும் அம்பிகை உண்ணாமுலை அம்மையாகவும் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாங்க. அடுத்து திருவண்ணாமலை கோயிலின் தல வரலாறு பற்றி பார்க்கலாங்க.
படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டதுங்க. இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றினாருங்க. இருவரும் சிவனிடம் முறையிட்டனருங்க. அப்போது சிவன், யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவரே உயர்ந்தவர் என கூறினாருங்க. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றாருங்க. அது போய்கொண்டே இருந்ததுங்க. திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டாருங்க. பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பினாருங்க. அவரால் காண முடியவில்லை என்றார். சிவபெருமானே முழுமுதற் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றனருங்க. சிவபெருமானும் ஜோதி வடிவிலிருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்தாருங்க. அந்த மலைதான் கோயிலின் பின்புறம் அமைந்துள்ள அண்ணாமலை. பின்பு தன்னை வழிபாடு செய்வதற்கு ஏதுவாக லிங்கோத்பவராக காட்சி கொடுத்து அருளினாருங்க. இறைவன் இத்தலத்தில் சுயம்புலிங்க திருமேனியாக நாகக்கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் புரிகிறாருங்க. கருவறை கோஷ்டத்தில் ஈசனின் பின்புறம் லிங்கோத்பவர் எழுந்தள்ளி இருக்கிறாருங்க. இறைவன் சந்நிதியை அடுத்து உண்ணாமுலை அம்மை தனி கோவிலில் கருவறையில் காட்சி தருகிறாளுங்க. அடுத்து பிரம்மா பெற்ற சாபம் பற்றி பார்க்கலாங்க. பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறைத்து சிவபெருமானின் தலையில் இருக்கும் தாளம்பூவை பொய்சாட்சி சொல்ல வைத்து தான் கண்டுவிட்டதாக பொய்யுரைத்தாருங்க. இதை அறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோயிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டாருங்க. அதே போல தாளம்பூவையும் இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் என்று கூறிவிட்டாருங்க. அதன் காரணமாகத்தான் இன்றளவும் சிவாலயங்களில் தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க. அடுத்து இந்த கோயிலில் நடைபெறும் திருவிழாக்கள்லாம் என்னென்னு பார்க்கலாங்க. பிரம்மோற்சவம், ஆனி மாத பிரம்மோற்சவம், மாசி மகம் தீர்த்தவாரி, கார்த்திகை தீபம், பரணி தீபம், மகாதீபம், பங்குனி உத்திரம், திருக்கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறும் நடைபெறுதுங்க. வருடத்தின் எல்லா மாதங்கள்லையும் ஏதாவது ஒரு திருவிழா இத்தலத்தில் நடந்து கொண்டே தான் இருப்பது சிறப்புங்க. ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெறுதுங்க. தினமும் ஆறு கால பூஜை நடைபெறுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலோட சிறப்பு வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவன் கோயில்கள் அனைத்திலும் சிறப்பு வழிபாடு திங்கட்கிழமையாக இருக்குங்க. சோமவாரம், சோம பிரதிஷ்டம் போன்றவற்றின் மூலம் நாம் இந்த உண்மையை அறிந்து கொள்ளலாங்க. ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை, அக்னிக்குரிய கிரகம் அங்காரன். ஆகவே இந்த கோயிலில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை அன்று தான் விசேஷ வழிபாடு நடக்குதுங்க. செவ்வாய்க்கிழமை அன்று வழிபடுவோர் பிறவி பிணியிலிருந்து விடுபடலாம் என்று புராணங்கள் கூறுதுங்க. அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னிமலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் தாமிரமலையாகவும், இக்கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழுதுங்க. இம்மலையானது 2688 அடி உயரம் கொண்டதுங்க. கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டருங்க. இந்த பாதையில் 20 ஆசிரமங்களும், 360 தீர்த்தங்களும், பல சந்நிதிகளும், அஷ்டலிங்கங்களும் இருக்குதுங்க. 26 சித்தர்கள் வாழ்ந்துள்ளனருங்க. அடிக்கு 1008 லிங்கம் அமைந்திருக்குதுங்க. இந்த மலையை ஒவ்வொரு இடத்துல நின்று பார்த்தா ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனம் காணலாங்க. அடுத்து கிரிவல பாதையில் அமைந்துள்ள அஷ்டலிங்கங்கள்லாம் என்னென்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்திரலிங்கம், ரெண்டாவது அக்னிலிங்கம், மூணாவது யமலிங்கம், நாலாவது நிருதிலிங்கம், ஐந்தாவது வர்ணலிங்கம், ஆறாவது வாயுலிங்கம், ஏழாவது குபேரலிங்கம், எட்டாவது ஈசானலிங்கம். அடுத்து உமைக்கு இடபாகம் கொடுத்த சிவன், அந்த வரலாறு பற்றி பார்க்கலாம். கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இந்த உலகமே இருண்டு போனதுங்க. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாகினங்க. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூ உலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் புரிந்தாளுங்க. ஒரு நாள் கம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுங்க. அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டாருங்க. இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கினாருங்க. அப்போது அன்னை காமாட்சி, ஐயனே, நீங்கள் என்னை எப்போதும் பிரியாதிருக்க தங்கள் திருமேனியில் எனக்கு இடபாகம் தந்தருள வேண்டும் என வேண்டினாருங்க. அதற்கு சிவபெருமான், அண்ணாமலை சென்று தவம் செய் என்றாருங்க. அவ்வாறே உமையும் தவம் செய்தாளுங்க. கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருத்திகையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியதுங்க. அப்போது மலையை இடதுபுறமாக சுற்றி என்ற
அசரீரி ஒழித்ததுங்க. அவ்வாறே கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது திருமேனியில் இடபாகத்தை அளித்து ஆட்கொண்டார் சிவபெருமான். அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்தாருங்க. இதை நினைவு கூறும் விதமாக தான் அண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுதுங்க. நாம் இதுவரைக்கும் திருவண்ணாமலை கோயிலின் சிறப்புகள் பற்றியும் அதனுடைய தலை வரலாறு பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.